நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்று நெடிந்த உயரமும் மெலிந்த தேகமும் நீள்வட்ட வடிவ முகமும் கூர்மையான கண்களும் என தோற்றப்பொலிவை தன்னகத்தை உடையவரும் தேனி மாவட்டத்தில் பிறந்து கலைகளின் ஆர்வத்தால் கொல்லங்குடி கருப்பாகி பறவை முனியம்மா வரிசையில் கிராமத்து நாட்டுப்புற பாடகியாக வலம் வந்து பின்னர் திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்து மனம் கவர் திரையிசை பாடல்களில் தன்னுடைய பங்களிப்பை தந்தவரும் நடிகர் விவேக்குடன் இணைந்து கள்ளிப்பால் காமெடியிலும் கண்ண கலக்க வச்சுட்டானே என அறற்றும் நகைச்சுவையிலும் இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதுதான் உள்ளிட்ட எண்ணற்ற காமெடி காட்சிகளில் ரசிகர்களின் மனதில் முத்திரை பதித்தவரும் அம்மா பேட்ட ஐயம் பேட்ட என்ற பேட்டரா பாடல் இடம்பெற்ற காதலன் திரைப்படத்திலும் கொக்கு செய்வ கொக்கு என்ற துள்ளிசை பாடல் இடம்பெற்ற முத்து திரைப்படம் உள்ளிட்ட திரைப்படங்களில் பின்னணி பாடி கலை ஆர்வலர்களின் உள்ளங்களில் பேரிடம் பிடித்தவரும் திரைப்படங்கள் மட்டுமில்லாமல் சின்னத்திரை தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிப்பால் கவர்ந்தவரும் அதிமுக கட்சியில் இணைந்து அரசியல் வாழ்வில் பயணித்தவருமான கலை உலக பன்முக நட்சத்திரம் அம்மா தேனி குஞ்சரம்பாள் அவர்களை பற்றித்தான். 1933 தமிழகத்தின் தென் மண்டல மாவட்டமான தேனியில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி குஞ்சரம் எனும் இயற்பெயருடைய தேனி குஞ்சரம்பாள் ஆவார். சிறுவயது முதலே சங்கீதத்தின் பால் பேரார்வம் மிக்கவரான குஞ்சரம்பாள் பள்ளி படிப்பை விட பாடல்களின் மீது அதீத ஈடுபாடு உடையவராகவே வளர்ந்தார். எங்கு ஊர் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஓடி சென்று அந்நிகழ்ச்சியை கண்கொட்டாமல் ரசித்து பார்ப்பதும் குலவை போட்டு பாடல்கள் பாடும் கிராமத்து பாடல்களை உள்வாங்கி அதுபோலவே பாடுவதும் என மற்றவரை வியக்க வைத்தார் குஞ்சரம்பாள். இவ்வாறு சங்கீத கலை தாகத்தால் மிளர்ந்து வந்தவர் வளர் பருவத்தை எட்டிய பிட்டர் கோயில் திருவிழாக்களில் நடைபெறும் முளைப்பாறை நிகழ்வுகளில் இடம்பெறும் கும்மி பாடல்களை சிறப்புடன் பாடும் நாட்டுப்புற பாடகியாக தன்னை நிலைநிறுத்தியும் கொண்டார். இதன் பேரில் எண்ணற்ற கோயில் திருவிழாக்களில் கிராமத்து ஆன்மீக பாடல்களை பாடி வந்தவர் கொல்லங்குடி கருப்பாகி பறவை முனியம்மா என ஊர் பெயரை தனது பெயருக்கு முன்னால் இணைத்து பிரபலமான நாட்டுப்புற பாடகியரை போன்றே தனது குஞ்சரம்பாள் என்ற பெயருக்கு முன்னால் தனது பிறந்த ஊர் பெயரை இணைத்து கொண்டு தேனி குஞ்சரம்பாள் என்ற பெயரில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளில் பிரபலமாகியும் வந்தார். அது மட்டுமின்றி மேற்கண்ட நாட்டுப்புற பாடகியரை போன்றே திரைத்துறையிலும் கால் பதித்து ஜொலிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டவரை தமிழ் திரை உலகமும் தன்பால் நன்கு வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1987 பிரபல எழுத்தாளர் கே கண்ணன் அவர்களின் சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற கதையை தழுவி ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் இமயம் கே பாரதி ராஜா இயக்கத்தில் சத்யராஜ் சரிதா அமலா ராஜா நடிப்பில் வெளியாகி 2 தேசிய விருதுகளையும் 3 பிலிம்பேர் விருதுகளையும் வென்ற வேதம் புதிது என்ற திரைப்படத்தின் மூலம் குஞ்சரம் என்ற பெயரில் முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் தேனி குஞ்சரம்பாள் அவர்கள். இதனைத் தொடர்ந்து ஆர் பார்த்திபனின் புதிய பாதை, ராம்கியுடன் மருது பாண்டி, சித்தாராவுடன் அர்ச்சனா ஐஏஎஸ், விக்னேஷுடன் அம்மா பொண்ணு உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவரின் திரை வாழ்வின் திருப்பு முனையாகவும் ரசிகர்களின் மனதில் நன்கு நிலை நிறுத்திய திரைப்படம்தான் கருத்தம்மா ஆகும். எந்த இயக்குனரால் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானாரோ அதே பாரதி ராஜா அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் 1994 வெற்றிவேல் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ராஜா ராஜஸ்ரீ மகேஸ்வரி நடிப்பில் பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்படுவதற்கு எதிராகவும் பெண் குழந்தைகள் கல்வியிலும் வாழ்விலும் வளர்ச்சி காண வேண்டும் என்ற சமூக அக்கறையில் எடுக்கப்பட்ட கருத்தம்மா என்ற திரைப்படத்தில் 3 தேசிய விருதுகளையும் 4 தமிழக மாநில அரசின் விருதுகளையும் பிலிம்பேர் விருதையும் வென்ற மேற்கண்ட திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கவிஞர் வைரமுத்துவின் வைர வரிகளில் இடம்பெற்ற ஆறாரு ஆரிரரு அக்காளா நீ பிறந்த அடையாளம் தெரியலடி என்ற பாடலை டி கே கலாவுடன் இணைந்து முதன் முதலாக சோகமயமாக பாடி ரசிகர்களின் மனம் கலங்க வைத்திருப்பார் குஞ்சரம்பாள் அவர்கள். இவ்வாறு திரை உலகில் நடித்து வந்தவர் பின்னணி பாடகியாகவும் உயர்வு பெற்று வளர்ந்த நிலையில் சரவணனுடன் தாய் மனசு, விக்னேஷுடன் மண்ணுக்கு மரியாதை, நெப்போலியனுடன் கிழக்கும் மேற்கும்,
பார்த்திபனுடன் பாரதி கண்ணம்மா, ராமராஜனுடன் கோபுர தீபம், முரளியுடன் ரத்னா, மனோஜுடன் தாஜ்மஹால், பிரபுவுடன் பட்ஜெட் பத்மநாபன், சத்யராஜுடன் ஜோர், கமல்ஹாசனுடன் விருமாண்டி, தனுஷுடன் தேவதையை கண்டேன், விஜயுடன் சிவகாசி உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி தனது நடிப்பாலும் பாட்டினாலும் நகைச்சுவை திறத்தாலும் ரசிகர்களை கவர்ந்து வந்த தேனி குஞ்சரம்பாள் அவர்கள் சின்ன திரையிலும் முத்திரை பதிக்கும் வண்ணமாக தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான கிருஷ்ணா காட்டேஜ் மற்றும் மாயா மச்சிந்திரா உள்ளிட்ட தொடர்களிலும் நடித்து சின்ன திரை ரசிகர்களையும் வெகுவாகவே கவர்ந்தும் வந்தார். நான் பெத்த மகனே என்ற திரைப்படத்தில் மனோரமாவின் தோழியர்களில் ஒருவராக தோன்றிய குஞ்சரம்பாள் அவர்கள் காதல் சடுகுடு என்ற திரைப்படத்தில் சூப்பர் சுப்பு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பறவை முனியம்மாவின் பேரனாக தோன்றிய விவேக் அவர்களிடம் குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்றும் வேளையில் மாட்டிக்கொள்வதுடன் 720 மாத குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்றுகிறேன் என கள்ளுப்பாலை தேனி குஞ்சரம்பாள் வாயில் விவேக் ஊற்ற வேறு வழியின்றி தப்பித்தோம் பிழைத்தோம் என குஞ்சரம்பாள் ஓடிவிடும் காமெடி காட்சியை மறக்க முடியாதுதான். இதை போலவே விசில் என்ற திரைப்படத்தில் பாயாசத்தில் பாய்சன் வைத்து கொல்லப்பட்ட தாத்தாவின் நினைவு தினத்தன்று பாட்டி படையல் போடும் வேளையில் மற்றவர் மனதில் நினைப்பவற்றை அறிந்திடும் விவேக் அவர்கள் இது பற்றி பாட்டியிடம் கேட்க, உண்மையை தெரிஞ்ச இவனை விடக்கூடாது, இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுட வேண்டியதுதான் என்று மனதில் நினைக்கும் குஞ்சரம்பாளின் காமெடி அல்டிமேட் ரகமாகும். பட்ஜெட் பத்மநாபன் என்ற திரைப்படத்தில் கர்ப்பிணி பெண் என்று அறியாமல் காதல் லீலையை தீப்பெட்டி போனில் விவேக் புரிந்திடும் வேளையில் ஒவ்வொரு பேச்சிற்கும் இடையில் கிராஸ்டாக் போன்று பதிலளித்து கொண்டிருக்கும் குஞ்சரம்பாளை சகியே என்று பாடல் பாடி கையை விவேக் விரிக்க அந்த கை கண் ஆபரேஷன் செய்திருக்கும் தேனி குஞ்சரம்பாளின் மற்றொரு கண்ணில் பட அதிர்ந்து போன குஞ்சரம்பாள் அடப்பாவி என் கண்ணை கலக்க வச்சுட்டியே என கண்ணை கலங்க வச்சு பொண்ண புலம்ப வச்சு என புலம்பிக் கொண்டே செல்லும் வகையில் காட்சி பதிவு அமைக்கப்பட்டிருக்கும். எவ்வாறு நடிப்புடன் நகைச்சுவையை கலந்து தனது நடிப்பால் சிறப்பித்த தேனி குஞ்சரம்பாள் அவர்கள் 1994 ஏ.ஆர். ரகுமான் இசையில் பிரபுதேவா நடிப்பில் வெளியான காதலன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பேட்டராப் என்ற பாடலில் சுரேஷ் பீட்டர்ஸுடன் இணைந்து பாடி கலக்கியவர். 1995 வெளியான ரஜினிகாந்தின் முத்து என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கொக்கு செய்வ கொக்கு என்ற பாடலுக்கு எஸ்பிபியுடன் இணைந்து ஜோதிலட்சுமிக்காக பின்னணி பாடியிருப்பார். இதை போலவே மீண்டும் ஏ.ஆர். ரகுமான் இசையில் தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கிழக்கே நந்தவனம் உள்ளிட்ட பாடல்களை பாடியவர். சில்லுனு ஒரு காதல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கும்மியடி என்ற பாடலிலும் பின்னணி பாடி அசத்தியிருப்பார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விக்ரமின் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற உக்கடத்து பப்படமே என்ற பாடலில் எல்ஆர். ஈஸ்வரி மற்றும் திப்புவுடன் இணைந்து பாடி ரசிகர்களை கவர்ந்திருப்பார் தேனி குஞ்சரம்பாள் அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க தேனி குஞ்சரம்பாள் அவர்கள் தனது அரசியல் வாழ்வின் மற்றொரு பயணமாக அஇஅதிமுக கட்சியில் இணைந்ததுடன் கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் பாடல்களை பாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பாராட்டினையும் பெற்றவராவார். எவ்வாறு நடிப்பு, பாடல், அரசியல் என சிறப்புடன் பயணித்து வந்த குஞ்சரம்பாள் அவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். நாட்டுப்புற பாடகியாக, வயது முதுமையில் நடிகையாக என கலைத்துறையில் வலம் வந்த தேனி குஞ்சரம்பாள் அவர்கள் தனது கணவரை இழந்த நிலையில் தனது மகள்கள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2008 ஏப்ரல் 18 ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக காலமானார். குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் தனது தேர்ந்த நடிப்பால் திரைவை தந்தவரும் பின்னணி பாடலாலும் நகைச்சுவை திறத்தாலும் வலம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து நிலை பெற்று போன தேனி குஞ்சரம்பாள் அவர்கள் மறைந்தாலும் இப்புவி உலகில் கலை பயணம் உள்ளவரை அம்மா அவர்களின் நினைவலைகள் பயணமும் இணைந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற கலைத்துறை துணை கதாபாத்திர கலைஞர்களான நடிப்பிற்காக தனது கேசத்தை இழந்தவரும் கிரிக்கெட் ஆர்வலருமான மேனேஜர் சீனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தூன்றும் இணைப்பின் மூலமும் 5000 மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்தவரும் நாதஸ்வரம், ரோஜா, தங்கம் உள்ளிட்ட சீரியல்களில் தோன்றி சிறப்பித்தவருமான சுமதிஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும்
சூரியன் திரைப்பட நாராயணா காமெடி புகழ் நாயகரும், நகைச்சுவை நடனம் கதை தயாரிப்பு கலைஞருமான பசி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தாங்கள் அனைவரும் காணும் வகையில் பிரத்யேகமாக தரப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட கலைஞர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற நகைச்சுவை குணச்சித்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.